நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈஃபல் டவர், லோட்டஸ் டவர், ஸ்ரீலங்கா. சவுத் ஏஷியாவிலே ஹையஸ்டான ஒரு தனியாக நிற்கிற ஒரு டவர்லே உயரமான டவர் இந்த சவுத் ஏஷியாவிலே இந்த லோட்டஸ் டவர் ஸ்ரீலங்காவில். தமிழில் தாமரை கோபுரம், தாமரை கோபுரம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1150 அடி உயரத்தில் இந்த டவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே 19வது இடத்துல இருக்குது உயரமான டவர்லேயே. ஸோ ஸ்ரீலங்காவோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் டூரிசமாக கூட்டிக்கிட்டு வராங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. நீங்கள் ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கிட்டத்தட்ட 30 மினிட்ஸுக்குள்ளே வந்து ஒரு 360 சுற்றிட்டு வந்துடும். ஸோ ஒரு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த வியூவை சுற்றி பார்த்துக்கிட்டக்கெல்லாம் வியூவெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் எப்படின்னா, இதுக்கு வர்றதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 500 ஒன்று இருக்குது. 2000 ஒரு பேக்கேஜ் இருக்குது. இன்றைக்கி வந்து வெறும் 500 பேக்கேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. 2000 பேக்கேஜ் இருக்கல, ஏன்னு தெரியல. மேபி அதில் ஏதாவது இன்க்ளூட் பண்ணுவாங்களா இருக்கும், ஃப்ரீ ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது. பட் 500 பேக்கேஜில் வந்து நத்திங், எதுவும் இல்லை. முதல்ல மேலே போனோம், மேலே வந்து மேலே இருந்து தான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த ரிவால்விங் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். உண்மைக்கு நல்லா இருக்குது. என்னென்னா இங்கே இன்னும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணல, ஃபுட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மற்றபடி நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வரணும்னா நீங்கள் முதல்ல கொழும்புக்கு வரணும். கொழும்புல வந்து 3 வீல்லையும் வரலாம். 3 வீலில் வந்துச்சுன்னா ஸ்ரீலங்கன் ரூபீஸில் ஒரு 500 மாதிரி போகும். அது இல்லாமல் பஸ்லேயும் வரலாம். பஸ்ஸு வந்து நாங்கள் கேட்டு தான் வந்து 2 பஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வந்தால் இங்கே டிரெக்டாக வந்து இந்த டவர் முன்னாடியே பஸ்ஸில் வந்து இறங்கிடலாம். ஸோ பஸ்லேயும் வரலாம், நீங்கள் 3 வீல் எடுத்து, ஆட்டோ எடுத்து, டாக்ஸி எப்படி வேணாலும் வரலாம். மற்றது அப்படி தான். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.